மஹேந்திரா குரூசியோ BS6 மாடலு, ஃப்ரண்ட் டோர் பண்ணியிருக்குது, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒயிட்டு. இப்போது சிம்பிளாக நீட்டாக பாரு, ப்ளூ கலரில் பண்ணி கொடுத்துருக்கு. பிவி பெயிண்டிங்கு மஹேந்திரா குரூசியோவில் வந்து ஏசி போட்டு ஃப்ரண்ட் டோர் பண்ணி கொடுத்துருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் இருக்குது, டூல் பாக்ஸ் இருப்போம். அது வந்து பேட்டரி பாக்ஸு, வீல் கப்பு போட்டு கொடுத்துருக்கு, ஏணி. மேலே கேரியரில் பார்த்தீங்கன்னா மேலே வைசர் பண்ணி கொடுத்துருக்கோம், மூணு வைசர் மாட்டி கொடுத்துருக்கு. ரியல் ஜாகுவார் டைப் பண்ணி கொடுத்துருக்கோம், மேலே ஜாகுவார்லேயும் கிளாஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ரியர் பார்த்துட்டிங்கன்னா 5 லைட்டு போட்டு கொடுத்துருக்கோம், லேட்டஸ்ட் மாடல் லைட்டு. ரியர் அந்த ஒரிஜினலாக வச்சுருக்கு. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா SS பம்பர் போட்டு கொடுத்துருக்கோம், ரியரில் மீனேசியம்மன் படம் போட்டு கொடுத்துருக்கு. தரமாக சூப்பராக இருக்கு. ஃப்ரெண்டில் அந்த ஒரிஜினல் எல்லா செட்டிங்ஸுமே அப்படி ஒரிஜினலாக வச்சுருக்கோம், இல்லை எந்த வித மாற்றம் இல்லை. ஆனால் ஃப்ரண்ட் டோர் பண்ணி கொடுத்துருக்கு, நல்லா நீட்டாக இருக்குது, செம ஜுனியனாக இருக்குது. அதே மாதிரி முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா வுட்டன் மேட்டு போட்டு ஃபுல்லாகவே வுட்டன் மேட் ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்கோம். படி ஃபுல்லாக பார்க்க எக்ஸிக்யூட்டிவ் கோச் மாதிரி இருக்கு, தரமாக இருக்கு. அதே மாதிரி முன்னாடி பார்த்துட்டீங்கன்னா இங்கே ஒரு பெரிய பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கு, அதில் இன்வெர்டர் ஆம்பு ஸ்பீக்கரு இதெல்லாம் மாட்டி கொடுத்துருக்கு. முன்னாடி ஒரு கார் செட் இருக்கு, டிரைவருக்கு ஒரு கோச் ஃபேன் ஒன்று மாட்டி கொடுத்துருக்கு. அதுபோல் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் டாப் ஒன்று டிரைவருக்கு, டிரைவர் செட்டு அந்த ஒரிஜினல் செட்டாக வச்சு கொடுத்துருக்கோம். அது ஃபுல்லாகவே கிளாத் பண்ணி கொடுத்துருக்கு. அதேமாதிரி பெரிய லார்ஜ் பர்த்து ஒன்று மாட்டி கொடுத்துருக்கு, இதில் பெரிய பர்த்து. அது போக டிரைவர் இது வந்து ஒரு கேபின் டோர் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கு பேசஞ்சருக்கு. அதேமாதிரி ரியர் கியர் பாக்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கியர் பாக்ஸ் கழட்டி பார்க்கறதுக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு நீட்டாக. அதேமாதிரி உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே சீட்டு புஷ்பேக் சீட்டு, ரேமண்ட்ஸ் ஆட்டோ செக்குடு, 70 கிளாத்து. அதேமாதிரி நடப்பாதை வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும் உள்ள. ரெண்டு ஹேர் ட்ராக்லேயுமே லைட்டு, அது போக சார்ஜர் பாயிண்ட்டு, அவ்வளோ பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். ஹேர் ட்ராக்குள்ள ஸ்பீக்கர் பாக்ஸு, இது பாண்டியன் கோச்சோடைய ஓன் ஒர்க் தான் அது. அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா ரியர் ஜாக்குவார்க்குள்ளேயும் பார்த்துட்டிங்கன்னா மினி டாப், மினி ஹேர் ட்ராக் போட்டு கொடுத்துருக்கு. அப்போ மினி டாப் மேலே ஒரு கிளாஸ் டாப் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீ ஸ்பேஸு, எக்கச்சக்கமான இடம் இருக்குது. அதே மாதிரி சீட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹேண்டில், டபுள் ஹேண்டில் மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம். சீட்டு பின்னாடி வாட்டர் கேன் வைக்கிறதுக்கு, அது போக ஃபுட் ரெஸ்ட் எல்லா சீட்டுக்குமே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரீயாக இருக்கும் இங்கே இடம்லாம் பார்த்தீங்கன்னா, நல்லா நீங்கள் எதிர்பார்க்குறதே நல்லா ஃப்ரீயாக இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். முட்டிலாம் தட்டவே தட்டாது, உட்காந்தா சின்ன. ஆமாம், உட்காந்ததுக்கு அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 3-4 இன்ச் நல்ல கேப் இருக்குது. புஷ்பேக் போட்டு உட்காந்து எழுந்திரிச்சு வெளில வரலாம். இந்த டேஸ்ட் போர்டு பார்த்தீங்கன்னா வால்வோ டேஸ்ட் போர்டு, அந்த ஒரிஜினல் டேஸ்ட் போர்டு இதாக வச்சுருக்கோம். தரமாக இருக்குது வண்டியோடு, நல்ல குவாலிட்டியாக இருக்குது.